நான் யாக்கோபு எழுதின நிருபத்தை வாசிச்சுட்டே வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்கிறாரு, அங்கே சபையை அட்ரஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே அப்படின்னு அழகாக சொல்லிகிட்டே வர்றாரு. திடீர்னு நாலாம் அதிகார நாலாம் வசனத்தில் பார்த்தா விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படிங்கிறாரு. யாரடா விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, யார் எனக்கு பிரியமான சகோதரரேன்னு சொன்னாரோ அவங்கள தான் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படிங்கிறாரு. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன், உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் கூட இல்லை, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் கூட தேவனுக்கு எதிரியாகிறான்னு இருக்கு. நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசித்துப்பாரு. உலக சிநேகம்னா என்னங்க? நம்மளை பொறுத்த மட்டும் என்ன நினைப்போம்? உலக சிநேகம்னா சினிமா பார்க்குற கிறிஸ்தவங்க, அப்புறம் கேலண்டரில் பஞ்சாங்கம் பார்க்குற கிறிஸ்தவங்க, பேப்பரில் ராசி பலன் படிக்கிற கிறிஸ்தவங்க, இவங்களை தானே உலக சிநேகம் உள்ளவங்கன்னு சொல்லுவோம். பேப்பரில் ராசி பலன் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? காலங்காத்தால் எழுந்திரிச்சு பேப்பரை பார்த்து மேஷராசிக்கு என்ன இருக்குது, ரிஷபராசிக்கு என்ன இருக்குது, தனுசு ராசிக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? ஆலமரத்தடியில் கிளி ஜோசியம் உட்காந்துருப்பான், அவன்ட்டு இப்போ கையை நீட்டி எனக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு கேட்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அதே தான், சர்ச்சில் போய் பாஸ்டர் கை வச்சு தலையில் கை வச்சு ஏதாவது நன்மை நடக்கும்னு சொல்லுவாரான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னங்க வித்தியாசம் இருக்குது? அங்கே வந்து பேப்பரில் ராசி போல நமக்கு வாக்கு தத்துவம், அவ்வளோதான் வித்தியாசம். எந்த சர்ச்சிலேயே அது நியூ இயர் அன்னைக்கு வந்து இது கொடுத்துருக்காங்களா? இது தேவனுடைய கட்டளை, இந்த வருஷம் உனக்கு தேவனுடைய கட்டளை இது, கட்டளை இது, இந்த கட்டளை நீ ஃபாலோ பண்ணணும், அந்த கட்டளை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? எல்லா சர்ச்சிலையும் வாக்கு தத்துவம் தான் கொடுக்குறாங்க. எல்லா வாக்கு தத்துவமும் என்ன? எல்லாமே உலக பிரகாரமான வாக்கு தத்துவம். நம்ம வந்து கிறிஸ்துவ முகமுகமாக தரிசிக்க போகிறோமா, அவரோடு கூட எப்போவுமே நிரந்தரமாக வாழ போகிறோமா, அவரோட சேர்ந்து நித்திய நித்தியமாக அரசால போகிறோமா? இங்கே இதை விட வேறு என்னங்க வாக்குத்தத்தம் வேணும்? உலகத்தாரை பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் எந்த கம்பெனியில் போட்டால் நல்ல ரிட்டர்ன் வரும்னு பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? எந்த ஊழியத்தில் விதைச்சோன்னா நல்ல ரிட்டர்ன் வரும்னு பார்க்குறோம். அந்த ஊழியத்தோட மேகசின் எடுத்து யார் யார் என்னென்ன சாட்சி சொல்லியிருக்காங்க, யாராருக்கு என்ன, யார் யார் வீடு வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன மிராக்கள் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிரதர்? வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசியமாக இருக்கிறீங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எரேமியா 35 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த யோனதாபின் குமாரன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க இஸ்ரேலில். அவங்களை பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு தான் குடியிருப்பாங்க, அவங்க வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க, டென்ட் போட்டு தான் குடியிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்லுவார்? எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியா நீ போய் யோனதாபின் குமாரரை கூட்டிகிட்டு வந்து தேவாலயத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடு அப்படின்னு. எரேமியா வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே, அவர் கர்த்தர் சொன்னால் என்ன சொன்னாலும் செய்யணும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார்? அந்த யோனதாபின் குமாரர் கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுப்பாரு. யோனதாபின் குமாரர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்வாங்க. ஏங்க குடிக்க மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தகப்பன் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தில் வந்து திராட்சை தோட்டம் வைக்கக்கூடாது, திராட்சை ரசம் கூட குடிக்கக்கூடாது, வீடு மனைகளை கட்டாமல் அதை தேடி ஓடாமல் ஒரு டென்ட் போட்டு குடியிருங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். அதனால் நாங்கள் அதை மீற மாட்டோம், நீங்கள் தீர்க்கதரிசியே சொன்னால் கூட நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்வாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தர் என்ன பண்ணுவார்? எரேமியாவை கூப்பிடுவார். கூப்பிட்டு, எரேமியா பாத்தியா, அந்த ஜனங்களை பாரு, அவங்க வந்து நீ ஒரு ப்ராஃபிட் சொல்கிற, தேவாலயத்தில் உட்கார வச்சு சொல்கிற, ஆனால் எங்கள் அப்பா சொன்னதுனால நாங்கள் செய்ய மாட்டோங்கிறாங்க. ஆனால் ஏன் ஜனம்? அவங்கள படைத்தவர், அவங்கள எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஆசீர்வதித்தவர் தேவாதி தேவன், நான் சொல்கிறேன் முடியாதுங்கிறான். பாருங்கள், யோனதாபின் குமாரரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்தோடு ஒட்டி வாழாமல் தனித்து வாழும்படி அவங்க அப்பா கிட்டேருந்து கட்டளை பெற்றுருக்குறாங்க. நமக்கும் அதே கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா?